மக்களே, நைட்டில் தஞ்சை கோவிலில் லைட் வெளிச்சத்தில் பார்த்தேங்க, செம்மையாக வேறு லெவலில் இருந்துச்சு. சரி, பகலில் சூரிய வெளிச்சத்துலேயும் பார்க்கலான்ட்டு ரொம்ப ஆசையாக இருந்துச்சுன்னு காலையிலே கிளம்பி வந்துட்டேங்க. தஞ்சை கோவிலை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட சொல்கிறேங்க. நம்ம தஞ்சை கோவில் பெயர்கள் பார்த்தீங்கன்னா, தற்போதைய பேர் பிரகதீஸ்வரர் கோவில் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் பெருவுடைய ராஜ ராஜேஸ்வரம் இப்படி பல பெயர்கள் கொண்டது தான் நம்ம தஞ்சை பெரிய கோவில். கோவில் என்ட்ரன்ஸ்லே பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் பெரிய அகழி இருக்குதுங்க. முக்காலத்தில் பார்த்தீங்கன்னா அதில் நீரை நிரப்பி முதலைகள்லாம் பாதுகாப்புக்காக வேண்டி வளர்த்துருக்காங்க. அப்படியே அகழி தாண்டி போனீங்கன்னா அடுத்து வர்றது மராட்டா கேட்டுங்க. இந்த மராட்டா கேட்டை தாண்டி அதுக்கப்புறம் உள்ளே போனாதாங்க முதல் கோபுரம். இந்த கோபுரத்தின் பெயர் பார்த்தீங்கன்னா கேரளா அந்தகன் கோபுரம். இந்த கேரளா அந்தகன் கோபுரத்தின் பெயருக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜராஜ சோழன் சேர நாட்டுக்கு ஒரு தூதுவன் அனுப்புறாருங்க. இந்த விஷயம் அறிஞ்சதுமே சேர நாட்டு மன்னர் பார்த்தீங்கன்னா அந்த தூதுவனை சிறை பிடிச்சிட்டாருங்க. இந்த விஷயத்தை கேட்டதுமே ராஜராஜ சோழனுக்கு மிகுந்த கோபம் வந்துருச்சாங்க. மிகப்பெரிய படையை திரட்டிக்கிட்டு தூதுவனை மீட்கறதுக்காக சேர நாட்டுக்கு போயிட்டு இருக்காரு. போற வழியில பாத்தீங்கன்னா மதுரை பாண்டிய நாடு வருதுங்க. பாண்டிய நாட்டு மன்னர் பாத்தீங்கன்னா என் நாட்டை தாண்டி போகாதன்னு சொல்றாரு. ஆனா ராஜராஜ சோழன் பாத்தீங்கன்னா பாண்டிய நாட்டுக்கூடயே போரை நடத்தி வெற்றியும் அடைகிறாருங்க. பாண்டிய நாட்டு மன்னர் அவர் நாட்டிலேயே சிறையை வச்சுட்டு அவருடைய வீரர்களையும் கூட்டிக்கிட்டு சேர நாட்டுக்கு போறாரு தனது தூதுவனை மீட்கறதுக்காக. சேர நாட்டுக்கு போனதுமே பிரம்மாண்டமான போர் நடக்குதுங்க. கடைசியில பாத்தீங்கன்னா போர்ல வெற்றியும் அடைகிறாரு அவரு. வெற்றி அடைஞ்சதும் பாத்தீங்கன்னா சேர மன்னர் கிட்ட சொல்றாரு, எனக்கு உன் நாட்டு தேவையில்ல, உன் நாட்டு மக்கள் தேவையில்ல, பொன் பொருள் எதுவுமே தேவையில்லை. என்னுடைய தூதுவனை சிறைபிடிச்சதுக்கு தண்டனையா, உன் நாட்டை ஒரு நாள் என்னுடைய தூதுவன் ஆட்சி புரிவான் என்று சொல்லிட்டாராங்க. அதற்கு சான்றாகத்தான் நம்ம தஞ்சை பெரிய கோவில்ல முதல் கோபுரமா கேரள அந்தகன் கோபுரம் இருக்குங்க. இரண்டாவது கோபுரத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த கோபுரத்தின் பெயர் பாத்தீங்கன்னா ராஜராஜன் கோபுரம். ராஜராஜ சோழனுடைய பெயரையே கொடுத்திருக்காங்க. இந்த கோபுரத்துடைய சிறப்பு அம்சங்கள் பாத்தீங்கன்னா, முதல் தளம் வரையுமே ஃபுல்லா கருங்கல்லால இருக்குங்க. அந்த கல்ல பாத்தீங்கன்னா வாயூர் காப்பான் கோயூர் காப்பான்னு ரெண்டு பேர் இருப்பாங்க. இவங்க பெயர் பாத்தீங்கன்னா துவார பாலகர்கள். இந்த துவார பாலகர்களை ஒரே கல்லால செஞ்சிருக்காங்க, அதுவும் கருங்கல்லாலே செஞ்சிருக்காங்களாம். இவங்களோட ஹைட் பாத்தீங்கன்னா 18 அடியாங்க. அப்ப பாருங்க எவ்வளவு ஹைட்டா இருப்பாங்கன்ட்டு. இந்த துவார பாலகர்கள் சிலையில கூட ஒரு கதை ஒண்ணு இருக்குங்க. இவங்க சிலைக்கு கீழே ஒரு யானை ஒண்ணு இருக்குங்க பாருங்க. அந்த யானை நினைக்குது, இந்த உலகத்திலே என்னை விட பெரியவங்க வேற யாரும் இல்ல அப்படின்ட்டு. அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா ஒரு பாம்பு வந்து யானையை மிழுங்குதுங்க. யானை மிழுங்குன பாம்பு சொல்லுது, உன்னை விட நான் தான் பெரியவன்ட்டு. ஆனா அந்த பாம்பு யானை மிழுங்குன அடுத்த நொடியே ஒரு கால் வந்து மெதிக்குதுங்க. யாரு மெதிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா துவார பாலகர்கள்ங்க. மெதிச்சுக்கிட்டே சொல்றாங்க, யானையோ பாம்போ இல்ல, உன்னை மெதிச்ச நானோ பெரியவன் இல்ல, நமக்கு மேல பெரிய சக்தி இறைவன் இருக்காரு என்று சொல்றாங்க துவார பாலகர்கள். இதனுடைய கதை சுருக்கம் தாங்க அந்த சிலையில இருக்கு. இப்படிப்பட்ட பல சிற்பங்கள் அந்த கோபுரத்துல இருக்குங்க. ஒவ்வொரு சிற்பமும் ஒரு ஒரு கதை சொல்லும் போல. அதுல எனக்கு தெரிஞ்ச கதை சுருக்கத்தை தாங்க உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிருக்கேன். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு என் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பாய்.